அனைவருக்கும் வணக்கம். பாட்னாவில் 19 கட்சிகளோட கூட்டணி அமைச்சு அங்கே முதல் கூட்டத்தை நடத்தணும். ஆக முதல் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமையாக இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செஞ்சோம். அதை தொடர்ந்து இரண்டாவது கூட்டமாக பெங்களூரில் நடத்தினோம். அதில் இந்த கூட்டணிக்கு இந்தியா என்ற பெயரை சூட்டி அந்த பணியை தொடங்கினோம். மூன்றாவதாக இந்த மும்பையில் 28 கட்சிகள் ஒன்று சேர்ந்து வலிமை மிக்க கூட்டணியாக இதை நாங்கள் நிரூபித்து காட்டிருக்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதில் இப்போ குறிப்பாக பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கே போனாலும், அது அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும், அங்கெல்லாம் இந்த 9 வருஷமாக செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை பற்றி சொல்ல முடியாமல் சிறந்த ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோங்கிறத வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவுக்கு அவர் ஆளாகி, நாங்கள் அமைச்சிருக்கக்கூடிய இந்தியாவுடைய கூட்டணியை பற்றி அவர் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆக சிறந்த பப்ளிகேஷன் ஆபீசரா பிரதமரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நாங்கள் எங்கள் கூட்டணியின் சார்பில் பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த 9 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில் எந்த சாதனைகளும் கிடையாது. நாளுக்கு நாள் இந்த ஆட்சி அன்பாப்புலரா போயிட்டு இருக்கு. ஆனா இந்தியாவோட கூட்டணி பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருப்திகரமான கூட்டம் மட்டும் இல்ல, ஒரு திருப்பு முனை கூட்டமாக இந்த கூட்டம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. பிஜேபி ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு. இது வரைக்கும் இந்தியாவில் காண முடியாத ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அண்மையில் 7,00,000 கோடி ரூபாய் சிஏஜி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய விவரம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது பற்றி இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் வாய் திறந்து பதில் சொல்ல முன் வரல. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு மதிப்பு இல்லை, தேர்தல் கமிஷனுக்கும் சுதந்திரம் கிடையாது. இடி, சிபிஐ, ஐடி என அரசியல் எதிரிகளெல்லாம் அச்சுறுத்துகிற ஒரு ஏவல் அமைப்புகளாக இந்த அமைப்புகளை பிஜேபி ஆட்சி பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நாங்கள்லாம் இன்னைக்கு தனித்தனியாக கட்சிகளாக இருந்தாலும் நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறோம். அரசியல் லாபங்களுக்காக நாங்கள் சேர்ந்திருக்கிறோம் தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க. இந்தியாவினுடைய மாண்பை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மையை காப்பாற்றுவதற்காக, இந்தியாவினுடைய சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு கொண்டு சேர்ந்திருக்கிறோம். ஒரு பெரிய போர்க்களத்தில் ஈடுபட போகிறோம். அப்படி ஈடுபடக்கூடிய அந்த போர்க்களத்திற்கு நீங்கள் எல்லாம் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கணும், துணை நிற்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை இந்த நேரத்தில் எடுத்து வச்சு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திக்கிற வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.